கோலிவுட் மற்றும் டோலிவுட்ல சாக்லேட் பாயா இருக்கிற நடிகர் சித்தார்த் ஆரம்ப காலத்துல ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்தார். இவரை பி சி ஸ்ரீராம் தான் இயக்குனர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. சித்தார்த் முதன் முதலா இயக்குனர் சங்கர் இயக்கிய பாய்ஸ் படத்துல நடிச்சார். பிறகு ஆயுத எழுத்து 180 போன்ற படங்கள்லையும் நடிச்சார். ஆனா இந்த படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. நடிகர் சித்தார்த் பாய்ஸ் படம் வெளியான 2003 மேக்னா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பீரியடில் சித்தார்த்துக்கு நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் இருந்தாங்க. நியூடெல்லியில் இருந்த சித்தார்த் தன்னோட பக்கத்து வீட்டு பெண்ணான மேக்னா கூட அடிக்கடி பேசியிருக்காரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்த இவங்க காலப்போக்கில் காதலர்களாக மாறிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் 2006 வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் சித்தார்த்துக்கு சைஃப் அலி கான் சிஸ்டரான சோகாவோட தொடர்பு இருந்ததால் மேக்னா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. சித்தார்த்துக்கும் சோகாக்கும் 2008 பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சித்தார்த் சமந்தாவை காதலிச்சுட்டு வந்தார். ஆனால் ஒரு சில பிரச்சனையால் அவங்களையும் பிரிஞ்சிட்டாரு. இப்போ சித்தார்த் இந்த பிரச்சனையே வேண்டாம்னு யாரையும் லவ் பண்ணாமல் சிங்கிளாக இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.